ஒன்று சாமுவேல் 29:3. அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள், இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாய் இருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையாம். இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனிடத்தில் கண்டுபிடிக்கவில்லை என்றான். 1 சாமுவேல் 29:3. ஒன்று சாமுவேல் 29:3. அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள், இந்த எபிரேயர் என்னத்துக்கு என்றார்கள். இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கும் பொழுது நாம் எல்லாரும் ஒரு எபிரேயரை போல இருக்கிறோம். அப்போ உலகத்துல உள்ள ஜனங்கள் எல்லாம் வந்து நம்ம அவங்களோட ஒத்து போகும்போது, ஓ இவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாச்சே, இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களாச்சே, இவங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. இப்போ ஒருத்தர் நிறைய குடிக்கிற இடத்துல, குடிகாரங்க இருக்கிற இடத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி தகாத இடங்கள், சில நம்ம செய்யக்கூடாத சில காரியங்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்கெல்லாம் கடவுள் பிள்ளைங்களாச்சு, இவங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு சொல்லி உலகமே யோசிக்கும். ஏன்னா நம்ம உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, நம்ம சங்கீதத்துல கூட வாசிக்கிறோம், முதல் சங்கீதம் முதல் வசனத்துல, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தருடைய வேதத்துல நம்ம பிரியமா இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அப்படி அதிகாலையில வரோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், இரவும் பகலும் அதையே தியானிச்சு கொண்டு இருக்கிறோம். காலையில வாசிச்ச உடனே அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வசனம் என்னன்னு தெரியாம நம்ம மறந்து போயிடாம அதையே நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர், இப்படி இவங்க எல்லாம் கூட்டம் கூடி உட்கார்ற இடத்துல போயிட்டு நம்மளும் போய் அங்க உட்கார்ந்து அவங்களோட உன்னோட ஒன்னா இருக்கும் போது அவங்க நினைப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து வேதத்தை வாசிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் வந்து ஜபத்துல இருக்கிறாங்களே, அப்புறம் எப்படி இங்கேயும் வந்து உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. எபிரேயரா இருந்தா எபிரேயரா தான் இருக்க முடியும், பெலிஸ்தர் நடுவுல போய் இருக்க முடியாது. அததான் இந்த பெலிஸ்தரே பாக்குறாங்க, இந்த எபிரேயன் எப்படி நம்ம நடுவுல வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த 1 சாமுவேல் 27 ஆரம்பிக்குது. இதுல நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, தாவீது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் தேசத்தான் ஒரு யூதன். அப்போ அந்த இஸ்ரவேல் தேசத்துல வந்து சவுல் என்கிற ராஜா ஆண்டு கொண்டிருந்தான். இந்த சவுலுக்கு வந்து திடீர்னு தாவீது மேல ரொம்ப பொறாம வந்துருச்சு. ஏன்னா தாவீது வந்து கோலியாத் வந்து ஒரு பெலிஸ்தன், புறஜாதியான ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு மாவீரன் அவன். அந்த கோலியாத்தை வந்து தாவீது யாராலையும் கொல்ல முடியாம இருந்ததை தாவீது வந்து கொன்னுட்டான். அதனால அந்த நாட்டு ஸ்திரீகள் எல்லாம் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 ஆடி பாடினாங்க. சவுலுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, பொறாம வந்துருச்சு. ஓ எனக்கு 1000 மாத்திரம் தானா, இவன் நேத்து வந்தானா, இவனுக்கு 10000 அப்படின்ட்டு சொல்லி பொறாம வந்து அவனை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி மேக்சிமம் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். தாவீதும் தப்பிச்சு தப்பிச்சு ஓடி போயிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறான். கடைசியில அவனால வந்து முடியவே இல்லை, எங்க ஓடுறதுன்னு தெரியாம என்ன பண்ணிட்டான், கடைசியில எதிரிகளுடைய நாடு அதாவது பெலிஸ்தருடைய நாட்டுல போயிட்டு அங்க போய் அடைக்கலம் புகுந்துட்டான். அங்க போய் அடைக்கலம் புகுந்துட்டான்னா இப்ப சவுலால வந்து எதிரி நாட்டுக்குள்ள வர முடியாது. சோ இவன் அங்க இருக்கிறான், அங்க தேவாலயமும் கிடையாது, ஜபமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பட் வேற வழி இல்லாம தாவீது வந்து என்ன பண்றான், அந்த பெலிஸ்தருடைய நாட்டுல போய் அங்க போய் அவன் அடைக்கலம் புகுந்து விட்டான். 27 சங்கீதத்துல தாவீது ராஜா கூட சொல்றார், தாவீது தான் சொல்றான் இந்த வசனத்தை, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, முடிவிலே என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அப்போ பாருங்க, இந்த மாதிரி தீங்கு நாள் வரும்போது ஆண்டவர் வந்து சில சமயம் நம்மளை மறைச்சு வைக்கிறாரு, ஒழிச்சு வைக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா பின்னாடி நம்மளை உயர்த்துறதுக்காக தான். சோ இப்ப இங்க தாவீத வந்து என்ன பண்றாரு, ஆண்டவர் தான் வந்து இந்த பெலிஸ்தரின் கூடாரத்துல அந்த இடத்துல அவனை வந்து ஒழிச்சு வச்சிருக்கிறாரு. சோ அவன் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது, இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் ஒரு போர் நடக்குது. முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அங்க வந்து ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கும், சவுலும் அவனுடைய 3 பிள்ளைங்களும் நாளைக்கு இந்த மாதிரி பெலிஸ்தரோட போர் நடக்கும், அதுல அவங்க மரித்து போய் விடுவார்கள் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இவங்க எல்லாம் பெலிஸ்தர் வந்து போருக்கு ரெடி ஆயிட்டு போறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. பெலிஸ்தருடைய ராஜா பேரு ஆகீஸ், அந்த ராஜா தான் போரை நடத்துறான்.
அவன் கூட பிரபுக்கள் சேனாதிபதிகள் மற்றவங்க எல்லாரும் வராங்க. அப்போ தாவீதும் அவனுடைய மனுஷரும், தாவீதுனா அவன் மாத்திரம் தனியா இல்ல, அவனுக்குன்னு சில ஃபாலோவர்ஸ் கூட்டம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த ஆகீஸ் ராஜாவோடு கூட பின்தண்டிலே வருகிறார்கள். முன்தண்டுல போறவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அடிபட்டு சாவாங்க. இந்த தாவீதும் அவனுடைய மனுஷரும் என்ன பண்றாங்க, பின்தண்டுல அந்த போருக்கு அவங்களோடு கூட போறாங்க. இத பார்த்த உடனே அந்த பெலிஸ்தரனுடைய பிரபுக்கள் வந்து ஆகீஸ் ராஜாவை, ஏன்னா ஆகீஸ் ராஜா தான் அதுக்கு அலோவ் பண்றான், ஏன்னா தாவீது தான் கூட போருக்கு வரட்டும் அப்படின்னு. அவன் இஸ்ரவேல் தேசத்தானாக இருந்தாலும் இந்த பெலிஸ்தர் ராஜா என்ன பண்றான், தாவீது தான் கூட போருக்கு வரட்டும்னு அலோவ் பண்றான். இந்த பெலிஸ்தருடைய பிரபுக்களுக்கு என்ன வந்துருச்சு, பயங்கர கோபம் வந்துருச்சு. அவங்க வந்து அவங்க ராஜாவை பார்த்து கேக்குறாங்க, இந்த எபிரேயர் என்னத்துக்கு, இவனை போய் எதுக்கு இங்க கூட்டிட்டு, இவனை போய் எதுக்கு நம்ம கூட சேர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ இந்த ஆகீஸ் ராஜா வந்து சொல்றான், சவுலின் ஊழியக்காரனாகிய இந்த தாவீது, தாவீதுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான், சவுலின் ஊழியக்காரனாகிய இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் நம்மோடு கூட இருந்திருக்கிறான். பாருங்க, எத்தனை நாள் இருந்தாலும், எத்தனை வருஷம் இருந்தாலும், இன்னொரு இடத்துல ஒரு புறஜாதியான ஒரு இடத்துல இருந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். சில சமயம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கேயாச்சும் வெளியில ஹாஸ்டலுக்கு போவாங்க, இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் தனிமையாக இருக்கிற சில சூழ்நிலைகள் வரும். எங்க இருந்தாலும் பாருங்க, எத்தனை வருஷம் எத்தனை நாட்கள் நம்ம குடும்பத்தை விட்டு தனியா போயிருக்கலாம், இல்லைன்னா வேற எங்கேயாவது வந்து நம்மள கண்ட்ரோல் இல்லாத ஒரு இடத்துல போய் இருக்கும் போது கூட நம்ம வந்து குற்றம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். சோ அந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். சோ ஆகீஸ் வந்து சொல்றான், இத்தனை வருஷம் இத்தனை நாட்கள் இவன் நம்ம கூட தானே இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அவன் வேற கான்டெக்ட்ல சொல்றான், அவன் அதுல சொல்லிட்டு என்ன சொல்றான், நான் வந்து எந்த குற்றமும் இவன் இடத்துல கண்டுபிடிக்கவில்லை அப்படின்னு சொல்றான். அதனால வந்து அவன் நம்ம கூட போருக்கு வர்றதுல தப்பே கிடையாதுன்னு. ஆனா இந்த பெலிஸ்தரின் பிரபுக்களுக்கு கடும் கோபம் வருகிறதா. அவங்க சொல்றாங்க, இத மாதிரி ஒரு போர் வந்துருச்சுன்னா அவன் வந்து தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு விரோதமா தான் இப்ப போர் நடக்குது, திடீர்னு சண்டை நடக்கும் போது அவன் வந்து எதிர்கட்சியில போய் சேர்ந்துட்டு நம்மள முறியடி, நிச்சயமா அவன் முறியடிப்பான். அது மாத்திரம் இல்ல, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 இவனை குறிச்சுதான் பேசியிருக்கிறாங்க. இவன் வந்து நம்முடைய மாவீரன் பெலிஸ்தனையே கொலை செஞ்சவன், இவன் திடீர்னு போய் சவுல் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக, இவ்வளவு நாள் சவுலுக்கு பயந்து பயந்து ஓடி வந்துட்டு இருந்தாலும் அவங்க பாருங்க எப்படி யோசிக்கிறாங்க, சவுல் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக நம்ம கிட்ட இருந்து இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு அப்புறம் அவன் பக்கம் போய் நம்மளே முறியடிச்சு கடைசியில சவுல் கிட்ட நல்ல பேர் வாங்குவான், இதுதான் அவனுடைய பிளான், அதனால இவன் நம்ம கூட வரவே கூடாது. அப்போ ஆகீஸ்க்கு வேற வழியே கிடையாது, ஏன்னா பிரபுக்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன உடனே தாவீது கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி, இல்லப்பா நீ வந்து உத்தமன், அது எனக்கு தெரியும், நீ இவ்வளவு நாள் என் கூட போக்கும் வரத்துமா இருந்ததுல உன் மேல எந்த குறையும் நான் கண்டுபிடிக்கலன்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், ஆனாலும் பிரபுக்களுடைய பார்வைக்கு நீ பிரியமா இல்ல, அதனால நீ போயிருன்றான். ஆனா தாவீது என்ன பண்றான், இன்சிஸ்ட் பண்றான், இல்ல இல்ல என்னைக்காவச்சு என் மேல ஒரு குறையாவது நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா, அப்புறம் எதுக்கு என்ன போ சொல்றீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்றான். ஆனா வந்து இந்த ஆகீஸ் ராஜா வந்து திரும்பி என்ன சொல்றான், இல்ல இல்ல நீ என்னுடைய பார்வைக்கு தேவ தூதனை போல இருக்கிற, நான் உன்ன எந்த குறையும் சொல்லல, பிரபுக்களுக்கு பிடிக்கல, அதனால நீ அதிகாலையிலே எழும்பி நீ கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆகீஸ் ராஜாவுக்கு தாவீது மேல எந்த குற்றமும் கண்டுபிடிக்கல, ஆனா பிரபுக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, அவன் வேண்டான்றாங்க. இன்னைக்கு பாருங்க, புறஜாதியார் ஆண்டவரை, ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களுக்கும் நம்மளுக்கும் ஒத்து போகவே போகாது. நீங்க தப்பே பண்ணாட்டி கூட அவங்களுக்கு வந்து ஒத்து போகவே போகாது, இதுதான் வந்து உலக நியதி. ஏசாமி பாருங்க, அவர் என்ன குற்றம் பண்ணியிருக்கிறாரு, ஒரு தப்பும் பண்ணல, ஆனா என்ன பண்றாங்க, சிலுவையில் அறையிற அளவுக்கு அவர் மேல ரெண்டு குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள். தேடி தேடி பாக்குறாங்களோ அநேக குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள், ஆனால் ஒன்றும் ஒவ்வவில்லை. ஒவ்வவில்லைன்னா என்ன அர்த்தம், ஒன்னும் எடுபடலையா, என்ன அப்படி பண்ண இப்படி பண்ண என்னெல்லாமோ சொல்லி பாக்குறாங்க, எதுவுமே எடுபடல. கடைசியில ரெண்டே ரெண்டு குற்றச்சாட்டு அவர் மேல செலுத்துறாங்களா, அதுவும் வந்து உண்மை கிடையாது. ஒண்ணு வந்து, அதாவது வந்து அதை திருச்சு பேசுறாங்க, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவ தூஷணம் சொல்லுகிறான், அது ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது வந்து தேவாலயத்தை இடித்து 3 நாளையில கட்டுவேன்னு சொன்னா, அது ரெண்டாவது குற்றச்சாட்டு. சோ இப்படி இருக்கும்போது இந்த பிலாத்து வந்து என்ன சொல்றான் பாக்குறான், இவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணேன். எப்படி இந்த ஆகீஸ் ராஜா அவனுடைய பிரபுக்கள் கிட்ட சொல்றானோ, தாவீது மேல நான் எந்த குற்றமும் கண்டுபிடிக்கலன்னு, அதே மாதிரி பிலாத்து என்ன சொல்றான், நான் இவன்கிட்ட ஒரு குற்றமும் காணவில்லை, அதனால எதுக்காக இவனை சிலுவையில் அறையணும்னா, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்க,
வேதபாரகர் மூப்பர் பிரதான ஆசாரியர் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு மனதுள்ளவனாய் பிலாத்து என்ன பண்றான், இயேசுவனையோ இயேசுவையோ வாரில் அடிப்பித்து சிலுவையில் அறையோ ஒப்பு கொடுத்தான். அதே மாதிரிதான் இந்த ஆகீஸ் ராஜாவும் பிரபுக்களை பிரியப்படுத்துறதுக்காக தாவித வெளியில அனுப்பிச்சு விட்டான். இன்னைக்கு உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையும் இப்படிதான், புறஜாதிகளின் மத்தியில நம்ம ஒரு குற்றமும் செய்யவில்லைனாலும் அநியாயமாக அபாண்டமாக நம்ம மேல குற்றம் சுமத்தி எப்படியாவது அந்த இடத்துல இருந்து நம்மளை வெளியில தள்ளி விட்டுறணும். அதுதான் அவங்களுடைய எஜெண்டாவா இருக்கும். அப்போ நம்மளை வெளியேற்றும் போது அந்த மாதிரி வெளியேற்றப்படும் போது கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா? நம்ம உண்மையும் உத்தமமா இருக்கும் போது நம்மள இப்படி அநேகர் வந்து சிலர்லாம் திருச்சபைகளை விட்டே வெளியில போற சூழ்நிலைகள் வந்திருக்கிறது, வேலை ஸ்தலத்துல விட்டு வெளியில போற சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. அநியாயமாக குற்றம் சுமத்தி அநியாயமாக எல்லாரும் சேர்ந்து அதாவது ஆண்டவர் திருச்சபையில ஆண்டவரோட அறிஞ்ச பிள்ளைகள்னு சொல்லிக்கிட்டாலும் பாருங்க, உண்மையான பிள்ளைகள்னும் இருக்கிறாங்க, பேலியாளின் பிள்ளைகளும் திருச்சபையில இருக்கிறாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்களை வந்து ஒதுக்கிடுவாங்க, வெளியில தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்டவர் ஏன் அதை அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். உண்மையிலேயே ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ஏன் அனுமதிக்கிறாருன்னு, ஏன் தாவித வெளியேற்றணும் ஆண்டவர் அனுமதிச்சாரு? அந்த ஆகீஸ் ராஜா ராஜா தானே, அவன் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாமே. அதே மாதிரி பிலாத்து வந்து அவன் கையில தான் அதிகாரம் இருக்குது, அவன் சிலுவையில அறையக்கூடாதுன்னு சொன்னா அறைய முடிஞ்சிருக்காது. ஆனா பிலாத்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாமே, ஏன் ஆண்டவர் வந்து இதெல்லாம் தடை பண்ணாம அனுமதிக்கிறார்? இன்னைக்கு நம்மளையும் வந்து அந்த மாதிரி வெளியேற்றுவார்கள், ஜெப ஆலயத்துக்கு நம்மை புறம்பே தள்ளுவார்கள், ஆலோசனை சங்கத்துக்கு உங்களை இழுத்து கொண்டு செல்வார்கள், ஒரு குற்றமும் இல்லைனாலும் நம்ம மேல குற்றம் சுமத்துவார்கள். ஆனாலும் பாருங்க, சுமத்தி வெளியிலயும் தள்ளிடுவாங்க சக்சஸ்ஃபுல்லா. நம்ம கடவுளுடைய பிள்ளை இல்லைன்னா நம்ம உடனே ஐயோ கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து மனநொந்து போயிருவோம். ஆனா நம்ம உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது வேதத்துல இப்படிப்பட்ட உதாரணங்களை எல்லாம் பார்க்கும்போது குற்றமே இல்லைன்னா கூட நம்மளை வெளியேற்றுவாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் வந்து பின்னாடி வந்து மகா பெரிய வெற்றியை தருவார். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் வெற்றி அந்த இடத்துல கிடைக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரிதான் தானியேலும் பாருங்க, ஜனங்கள் எல்லாம் வந்து அவன் மேல பொறாமப்படுறாங்க, எப்படியாவது புறஜாதியார்கள் எப்படியாவது அவனை வெளியேற்றணும்னு பாக்குறாங்க. ஏன்னா அந்த தரியு ராஜா என்ன பண்றான், தேசத்திலேயே எல்லாருக்கும் அதிகாரியாக அவனை வைக்கணும்னு முயற்சி செஞ்ச உடனே ஒரு அந்நியன், அதுவும் ஒரு புற தேசத்துல இருந்து வந்தவன், நம்ம ஊர்ல வந்து நம்மளுக்கு மேல இருக்கிறானு பொறாம வந்துட்டு அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முகாந்திரம் தேடினார்கள். ஆனால் ஒரு குற்றமும் அவனிடத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாங்க, என்ன கண்டுபிடிக்க முடியல. கடைசியில என்ன சொல்றாங்க, தேவனுடைய விஷயத்துல குற்றம் கண்டுபிடித்தா மாத்திரம்தான் இவன்கிட்ட கண்டுபிடிக்க முடியும். ஏசாமி இப்படியும் அப்படிதான், ஆலயத்தை குறித்தும் அந்த பிதாவை குறித்தும் தான் அவர் மேல குற்றம்னு சொல்றாங்களே வெளிய, எந்த குற்றமும் அவரிடத்துல கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி தானியல் கிட்டயும் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியலன்ன உடனே ஜபத்துல வச்சு அவனை எப்படியோ பிளான் பண்ணி சிங்கக்கபியில போட்டுடுறாங்க. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் ஏன் அப்ப கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா, எப்படி வந்து அவருடைய பிள்ளைகளை வெளியேற்ற அவர் அனுமதிக்கலாம்? ஒரு நல்ல இடத்துல நம்ம இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், நம்ம மேல எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க, அநியாயமா குற்றம் சுமத்துகிறார்கள். ஏசாமி காலத்துல யாராவது அந்த பக்கம் தெரியாதவங்க போயிருந்தாங்கன்னா என்ன நினைச்சிருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும்னு கத்தும் போது என்னதான் இந்த ஆள் தப்பு பண்ணாரோ, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாரோ, மொத்த ஜனமும் இவருக்கு அகேன்ஸ்டா இருக்குதே அப்படின்னு சொல்லிதான் நினைப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படுபவனே நிலை நிற்பான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்காக எல்லார்கிட்டையும் போய் வம்பிழுத்து சண்டை போடணும்னு சொல்லல, என் நாமத்து நிமித்தம் ஆண்டவருடைய காரியத்துக்குன்னு நம்ம இருக்கும் போது எல்லாரும் நம்மை பகைப்பார்களாம். ஏசாமியின் காலத்துல எல்லாரும் பகைச்சு அவர்கிட்ட எல்லாம் நல்லது வாங்கினவங்க இத்தனைக்கும், எல்லாரும் அவர்கிட்ட உதவி வாங்கினவங்க, அவர்கிட்ட வந்து பெற்ற நன்மைகள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. ஆனா மொத்த ஜனங்களும் அந்த கூட்டத்தோட சேர்ந்துகிட்டு அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும்னு சொல்லி கூச்சல் போட்டார்கள்னு பாக்குறோம். அதே மாதிரிதான் இங்க தானியலையும் பாருங்க, குற்றமே கண்டுபிடிக்க முடியல, ஆனா தரியு ராஜா கிட்ட பிளான் பண்ணி தந்திரமா அவன் மேல ஒரு குற்றத்தை சுமத்தி சிங்கக்கபிலையும் போட்டாங்க. வேற யாருன்னா நம்ம அந்த இடத்துல இருந்தா கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இதெல்லாம் அனுமதிப்பாரா? உண்மையான மனுஷன் தானியல், இவனுக்கு விரோதமா குற்றம் சுமத்தினவங்க தான் நல்லவங்க கிடையாது, ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா பாருங்க, சிங்கங்களின் வாயை அந்த நேரத்துல
சில சமயம் வந்து நம்ம ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில போற மாதிரி இருக்கும், நம்மள சக்சஸ்ஃபுல்லா அவங்கள வெளியே திட்டாங்க அவ்வளவுதான் இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாம் அவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த பிரபுக்கள் அந்த தேசாதிபதிகள் அவங்கெல்லாம், அப்பாடா தானியல சிங்கக்கபியில போட்டான் அவ்வளவுதான் ஒளிஞ்சான் நம்மளுக்கு பெரிய ஒரு எதிரி அவன் தொலைஞ்சு போனான், இனிமே நம்ம நிம்மதியா தேசத்துல இருக்கலாம், இனிமே நானே ராஜா நானே மந்திரி நம்ம தான் பிரபு நம்ம தான் தேசாதிபதி தரியு ராஜா இனிமே நம்மளுக்கு தான் எல்லா பவரும் பொசிஷனும் கொடுப்பான்னு நிம்மதியா இருக்கும்போது அதிகாலையிலேயே தரியு எழும்பி போறான், தானியல் உயிரோட இருக்கிறான், தானியலை வெளியில கொண்டு வராங்க, யாரெல்லாம் சதி ஆலோசனை பண்ணாங்களோ அவங்கள மாத்திரம் இல்ல அவங்க குடும்பங்கள் மனைவிகள் பிள்ளைகள் எல்லாத்தையும் சேர்த்து சிங்கக்கபியில போடுறாங்க, அவங்க சிங்கக்கபி அடியில போறதுக்கு முன்னாடியே சிங்கங்கள் அவர்களை நொறுக்கி எலும்புகளை எல்லாம் பட்சித்து போட்டது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றது தெரியும், அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த பிரச்சனை வரும்போது ஓ கடவுள்னு ஒருத்தர் இருந்தா ஏன் இப்படி பண்றாரு, ஒரு குற்றமும் இல்லாத எனக்கு நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு சில சமயம் புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம், முறுமுறுத்த ஆரம்பித்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆகவே இந்த ஆகீஸ் ராஜா பாருங்க, தானியல் கிட்ட தாவீது கிட்ட எந்த குற்றமும் அவனால கண்டுபிடிக்க முடியல, ஆனா அவன் பிரபுக்கள் எல்லாம் இவன் வேண்டாம்னு சொல்றாங்க, அவன் சரின்னு கேட்டு அவர்களை ஒதுக்கி வைத்து விடுகிறான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இன்னைக்கு நம்மளும் பாருங்க, அந்த பெலிஸ்தரின் பிரபுக்கள் தாவீதை பார்த்து என்ன சொல்றாங்க, இந்த எபிரேயர் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா அவங்களோட ஒத்து போகவே இல்லை, இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் இவன் நம்மோடு கூட இருக்கிறானே, அவ்வளோ நாள் இருந்தும் பாருங்க அவங்களோட பிளெண்ட் ஆகவே இல்லை. அதே மாதிரிதான் தானியலும் பாபிலோன் தேசத்துல ஒரு புற தேசத்துல இருக்கிறான், இவன் வந்து சவுலுக்கு பயந்து தப்பிச்சு புற தேசத்துக்கு போகிறான், தானியல் வந்து வேற வழி இல்லாம அவனை கைதியா பிடிச்சு புற தேசத்துல கொண்டு போறான். ஆனா இவங்க யாருமே அந்த கல்ச்சரோட பிளெண்ட் ஆகவே இல்லை. நம்ம வந்து ராஜ போஜனத்தை சாப்பிட மாட்டேன்ட்டான், அவங்க சிலைகள் எல்லாம் வணங்க மாட்டேன்ட்டான், தன்னுடைய ஆண்டவருடைய காரியத்துல ரொம்ப நேர்த்தியாக இருக்கிறான். தாவீதும் அப்படிதான், எத்தனை வருஷம் நம்ம வந்து வேற இடத்துல இருந்தாலும் எத்தனை நாட்கள் வேற இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பிக்க கூடாது. அதான் நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும். அந்த பகுத்தறிகிற ஆவி நம்மளுக்கு இருக்கணும், அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் நம்மளுக்கு இருக்கணும். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தானியல் தரிச்சிருந்து நானும் எல்லாம் ஊரோட ஒத்து போறேன்னு சொல்லி பண்ணிருக்கலாம், தாவீதும் பெலிஸ்தரோட இருக்கும்போது நானும் பெலிஸ்தரோட ஒத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கலாம். ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த எபிரேயன் என்னத்துக்குன்னு மத்தவங்க நம்மளை பார்த்து கேட்கணும். நம்ம வந்து புறஜாதியார்கள் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல நம்ம மாத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைன்னு நம்ம இருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது அவங்க சொல்லணும், இவங்க ஆண்டவருடைய பிள்ளை, இவங்க இந்த இடத்துல ஃபிட் ஆகல, ஆனா இவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க வேலை நிமித்தமாகவோ இல்லைன்னா வேற எந்த காரியத்தினாலேயோ ஒரு இடத்துல நம்ம இருக்கும் போது அந்த இடத்துல சில பாவமான சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம வந்து தனித்தெடுத்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக அந்த இடத்துல நம்ம இருக்கிறோமா, அப்ப ஆண்டவர் வந்து விசேஷித்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். இந்த எபிரேயன் என்னத்துக்கு, எதுக்காக அவன் இந்த இடத்துல அவன் ஃபிட்டே ஆகலையே அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஏசாமிய சொல்றார் யோவான் 15:15, நான் உலகத்தான் அல்லாதது போல உலகம் அவர்களும் உலகத்தார் அல்ல. யோவான் 17 அந்த கடைசி ஜபத்துல அவர் சொல்றாரு, 15 சொல்றாரு, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களுக்கு முன்னமே என்னை பகைத்தது. ஏசாமிய பகைச்சு, ஏன்னா அவர் நல்லவர், அவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்ல, உலகமே அவரை பகைச்சு அவரை சிலுவையில் அறிஞ்சது. அதே மாதிரி உங்களையும் பகைச்சுன்னா நீங்க ஆச்சரியப்படாதீங்க, ஏன்னா நீங்க என்னுடைய பிள்ளைகள், என்ன பகைச்சது போலயே உங்களையும் பகைப்பார்கள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதே மாதிரி உங்களுக்கும் ஜெயம் இருக்கும், தானியலுக்கும் தானியலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது, அதனால திடன் கொள்ளுங்கள், பயந்துராதீங்க. இந்த குற்றம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க, அபாண்டமான குற்றம் சுமத்துவார்கள், செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லுவாங்க, எல்லார்கிட்டயும் இருந்து உன்னை ஒதுக்கி தனியா வச்சிருவாங்க, நீ கவலையே படாத, நீ முன் செய்து வந்தபடியே நீ ஜபத்துல உறுதியாக தரித்து, அதான் சொல்றாரு. அதனால உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களுக்கு முன்னமே என்னை பகைத்தது. யோவான் 17 சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அதனால உலகம் நிச்சயமா நம்மளை பகைக்கும், ஊரோட ஒத்து போகலனா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதுக்காக அவங்களை உலகத்துல இருந்து எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்ல வரல, அவர்களை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு ஏசாமிய நமக்காக ஜபம் பண்றார். அநேகம் பேர் நம்மளுக்கு விரோதமாக குற்றம் சுமத்துவார்கள், நம்மள வெறும் குற்றம் சுமத்தி விட்டுட்டா கூட பரவாயில்ல,
எப்படியாவது நம்மள வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கிரணும். பாருங்க, அந்த தரியு ராஜா காலத்துல ஆப்டர் ஆல் ஒரு பதவி, இவனுக்கு பெரிய பதவி கிடைக்குதுன்ற பொறாமையில ஒரு கொலை செய்யற அளவுக்கு போறாங்கன்னா ஜனங்கள் வந்து இன்னைக்கும் வந்து என்ன வேணா பண்ணுவாங்க. எப்படியாவது அவனை அழிக்கணும், ஒருத்தன் மேல இருக்கிறான்னா ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி எல்லா முயற்சிகளும் பண்றாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கூட சில சமயம் நினைக்கலாம் இப்படி போராட்டங்கள் மத்தியில இவ்வளவு பேர் நம்ம முதுகுல குத்துறதுக்கு நடுவுல நம்ம இருக்கணுமா, ஆண்டவர் ஏன் நம்மளை வச்சிட்டு இருக்கிறாரு, எடுத்துக்கிட்டா சரியான ஆண்டவர் அப்படியெல்லாம் எடுத்துக்க மாட்டார். தீமை நின்று நான் உன்னை விலக்கி காத்து உன்னை முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன் அப்படின்றார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வாழ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த எபிரேயன் எண்ணத்துக்கு. நம்ம வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல இந்த ஆபிரகாமுக்கு முதல்ல வந்து இஸ்மவேல் பிறக்கிறான் அடிமை பெண் ஆகார் மூலம். அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சுதான் சாராய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு பிறக்கிறான். ரெண்டு பேரும் ஒன்னா வளர்றாங்க. ஆனா இந்த இஸ்மவேல் வந்து என்ன பண்றான், ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறான். ஆண்டவர் வந்து என்ன தெரியுமா சொல்றாரு, அடிமை பெண்ணையும் அவனுடைய புத்திரனையும் புறம்பே தள்ளிவிடு. அடிமை பெண்ணுக்கும் சுயாதீனத்துக்கும் ஒரே இடத்துல கிடையாது, ஒன்னா இருக்க முடியாது. பிரித்தெடுக்கிறார் இந்த எபிரேயன் எண்ணத்துக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எபிரேயர் ஆண்டவருடைய பிள்ளைகள் பெலிஸ்தரோடு அவர்களுடைய ஒத்து போக முடியாது. அவங்க கடவுளை வணங்குறதோ இல்லனா அவங்களுடைய அந்த ஆண்டவர் குறிக்கப்படாத அந்த உணவை உண்ணுகிறதோ அதெல்லாம் வந்து அங்க பண்ணவே முடியாது. சோ பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம். வேலை ஸ்தலத்துல நம்மளுக்கு அநேக டெம்டேஷன்ஸ் சோதனைகள் வரலாம், இல்லைன்னா நம்ம வந்து படிக்கிற இடத்துல வந்து அந்த மாதிரி சோதனைகள், சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் வந்து இது எல்லாமே நார்மல் தாங்க, எல்லாம் பண்றது தாங்க, நீங்க மாத்திரம் என்ன அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க. அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த எபிரேயன் எண்ணத்துக்கு, இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம், ஒரு வேற்றுமை இருக்கும். அந்தபடி நாம் வாழும் பொழுது, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். அந்த நேரத்துல நம்மளை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும், நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும், நம்மளை வந்து முதுகுல குத்துற மாதிரி இருக்கும், நம்ம செஞ்ச நன்மைகள் எல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். ஆனா அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படாம நம்ம தொடர்ந்து முன் செல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக தீங்கு நாளில் அவர் தம்மை என்னுடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து, தன்னுடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, முடிவிலே என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சும்மா எல்லாம் உயர்த்தல, கண்மலை எங்கேயோ எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் அப்படி உயர்த்தி விடுவார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த ஜூன் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி புலம்பல் 3:31 அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்ம வாழும் பொழுது கைவிடப்பட்டது போல இருக்கும். ஏசாமி கைவிடப்பட்டது போல இருந்தது, என் தேவனே என் தேவனே என் என்னை கைவிட்டீர் அப்படின்னார். தானியல் கைவிடப்பட்டது போல இருந்தது, சிங்கக்கெபியில் ஆண்டவர் தூக்கியே போட்டார். ஆனாலும் பாருங்க, அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், நிச்சயமாக நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.